வணக்கம் மக்களே, இன்றைக்கி புது வ்ளாக். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வ்ளாக், 5 மினிட்ஸ் வ்ளாக் எடுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டீ கடை போண்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், கோஸு, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிருக்கேன். எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்துக்கணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கிறேன் பாருங்கள் அதை. அதுக்கப்புறம் கடலை மாவு, தேவையான கடலை மாவு போட்டுக்க வேண்டியது தான். எப்போவுமே கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் போண்டாக்கு. அதனால் அது கூட அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரத்துக்கு. நான் 1/2 கிலோ பேக்கெட் கொஞ்சம் நிறுத்திட்டு போட்டிருக்கேன் அளவு கடலை மாவு. அதில் 1 டம்ளரில் 3/4 கிளாஸ் வந்துட்டு அரிசி மாவு கலந்துருக்கேன், அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்துட்டு அது கூட இப்போ நான் வந்துட்டு சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சால்ட், உப்பு தேவையான அளவு. அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஏன்னா கடலை பருப்புங்கிறதுனால நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாம் ஒன்றா கலந்துக்கணும், அந்த மாவு, அரிசி மாவு. அதோடு நான் சேர்த்து வச்ச அந்த கோசு, வெங்காயம், அது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாவோட. இது வந்துட்டு லேசாக இது பிசைஞ்சிக்கணும், ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, இறுக்கமாயிடும். ஸோ மேலமாக அந்த மாவு வந்து ரொம்ப அழுத்தி பிசையாமல் லேசாக பிசைஞ்சிக்கணும். அதோடு கொஞ்சம் எண்ணெயை வந்து 2 ஸ்பூன் காய வச்சு, லேசாக காய வச்சு அதையும் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். அழுத்தாமல் மேலோட்டமாக நல்லா கலரி கலரி நல்லா பிசைஞ்சு விடணும். அப்போ தான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் போண்டா. வந்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் இந்த மாதிரி பாருங்கள், நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து கொஞ்சம் கட்டி ஆகிற பதத்தில் நான் பிசைஞ்சிருக்கேன். அதுக்கு நடுவில் எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை, ஸோ வாசலில் விளக்கேற்றி, இதுவும் எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன வ்ளாக், இதுவும் பார்க்கலாம். வாசலில் விளக்கேற்றிட்டு நடு வீட்லேயும் கொஞ்சம் விளக்கேற்றிட்டோம், சாமி கும்பிட்டோம். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சின்ன விளக்கேற்றிட்டு பெரிய விளக்கேற்றின்னு சொல்லிட்டு. விளக்கேற்றி முடித்தாச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி விளக்கேற்றினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஃப்ரைடே அதுவும்மா, நம்ம விளக்கேற்றி முடித்தா தாங்க மனசுக்கு திருப்தியாக இருக்கும், ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. அதுவும் ஒரு சில இது கேள்விப்பட்டிருக்கேன், விளக்கேற்றினாவே பொண்ணுங்களோட முகம் வந்துட்டு ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடுமா, அதுக்காகனே தினமும் வந்து பொண்ணுங்களை விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அதுவும் ஒரு காரணமானு எனக்கு தெரியல, பட் ஆனால் அந்த விளக்கேற்றினாலே ஒரு மனசுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், அதுக்காகனே ஏற்றது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தீபார்த்தனை காட்டிட்டு ஃப்ரைடே அன்றைக்கி அந்த நாள் எங்களுக்கு நல்லா போச்சு. அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் நல்லா தண்ணி தெளித்து தெளித்து உருட்டையாக இந்த மாதிரி பதத்தை கொண்டு வந்துட்டு சூடாக எண்ணெய் காய வச்சு அதில் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி உருட்டி நான் போடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் கடாயில். இந்த அளவுக்கு நல்லா உருட்டி உருட்டி நல்லா போடணும். அது அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அந்த மாவை நம்ம அந்த உருண்டையை அந்த போண்டாவை திருப்பி திருப்பி நம்ம விட்டுக்கணும். நல்லா செவக்கிற வரைக்கும் எண்ணெயில் பொறிக்க விடணும். குறைஞ்சது 3 to 4 நிமிஷம் நல்லா நம்ம அந்த எண்ணெயில் நல்லா திருப்பி 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 விடணும். எப்படி நான் திருப்பி விடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒன்று நல்லா வந்து செவந்து வந்திருக்கு, அதை நான் ஃபஸ்ட்டு எடுத்து போடுறேன். இப்படி தான் ஓரளவுக்கு நல்லா செவந்து வரும்போது இந்த போண்டாவை எடுத்து போடணும். ரொம்பவும் நம்ம விட்டுட்டோம்னா தீஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ரொம்ப தீயாமல் இந்த வெங்காயம் செவக்கிற இந்த வெங்காயம் நல்லா பொரு இந்த செவந்து இருக்கிற பதத்தில் நம்ம சூடாக எடுத்துடணும். ரொம்பவும் இது தீய விடக்கூடாது, செவந்து இருக்க பதத்தில் இதை நம்ம எடுத்து போடணும். பாருங்கள் எப்படி இருக்குது, அந்த டீ கடை போண்டா மாதிரியே ஆனியன் போண்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. ஸ்கூல் முடிஞ்சு வர ஈவினிங் ஸ்நாக்காக ஏன் பெரியவங்க வரைக்கும் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த போண்டா.
ஆனியன் போண்டா எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங் எங்கள் வீட்டில் இந்த டீ இந்த காஃபியோட எங்களுக்கு இந்த போண்டாவோட சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனியன் போண்டா எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.